வணக்கம். நம்முடைய கலச மீடியாவின் வழியாக நிறைய விஷயங்களை பார்த்ததில் முத்தாய்ப்பா சிகரமா நம்முடைய போன வீடியோவில் மகுடீஸ்வரன் அவர்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதை பார்த்து தாங்க அவர் கடைக்கு நிறைய பேர் சத்குருவனுடைய படத்தை கேட்டு எல்லாரும் வாங்கிட்டு போனாங்க. அந்த படம் என்பது அவர் மூலியமாக கொடுக்கறது, உண்மையிலேயே அங்கே அருள் வாய்ந்தது, அருள் நிறைந்தது அப்படிங்கிறத நாம் எல்லா அன்பர்களும் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி கமெண்ட்ஸும் சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் நம்ம மகுடீஸ்வரனை சந்திக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவர் ஐயா கூட இருந்தது பார்த்ததுனால அவருடைய அந்த அனுபவத்தையும் அற்புதத்தையும் நாம் இப்போ எல்லோரும் கேட்க போகிறோம். வாங்க இப்போ பார்க்கலாம். மகுடீஸ்வரன், இப்போ ஐயா கூட நீங்கள் இருந்தது இல்லையா, அந்த அவருடைய அனுபவம், இன்னொன்று அவர் இருந்த அற்புதம், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எங்களுடைய நேயர்களுக்காக சொல்லுங்கள். கண்டிப்பாக. வணக்கம். ஐயாவுடைய அற்புதங்களை வந்து சொல்கிறதுல ரொம்பவே ஆனந்தப்படுறேன் நான். அவரோட இருந்த அனுபவங்கள் வந்து ரொம்பவே சிலிர்க்க வைக்கக்கூடிய நிகழ்வுகள். ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருடைய அற்புதங்கள் நிறைய நிகழ்த்தி காட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து வேலை இல்லாமல் ரொம்ப நாள் இருந்தார். அப்படி இருக்கும்போது சரி ஐயாவை பார்த்து ஏதாவது ஒன்று செய்யவாரோம் அப்படின்னு நினச்சிட்டு ஐயாவிட்ட போய் மனமுருகி போய் நிற்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஐயாவுக்கு பக்தர்கள் வாங்கி வச்சுருந்த ஒரு சாப்பாட்டு பொட்டலை இருக்கும், அது மேலே தொங்கிட்டு இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டே இதை எடுத்து நீ இப்போ சாப்பிட்றா அப்படின்னு சொன்னோன்னையும் ஐயா சொன்ன அடுத்த நிபுணமே அந்த நபர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த சாப்பாட்டு பொட்டலத்தை எடுத்து கப்பு 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 கப்புன்னு சாப்பிட்டார். உடனே சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிச்சோன்னே சரிடா நீ எந்திரிச்சு போடா, உனக்கு எல்லாம் நீ நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த அவர் நண்பர் எந்திரிச்சு போயிட்டார். கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு அவருக்கு வந்து ஃபாரின்லேருந்து ஒரு நல்ல ஆஃபர் கிடச்சி இப்போ ஃபாரினில் நல்ல வேலையில் இருக்கார். அது மாதிரி அனுபவங்கள் வந்து நிறைய இருக்குது. அவரோட நிகழ்வுகள் அற்புதங்கள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நான் கூட இடையில் அவருடைய வண்டியினுடைய டிரைவராக இருந்த ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொன்னார், ஒரு தடவை ஐயா திடீர்னு வாடா வண்டி எடுறா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவர் பெட்ரோல் இருக்கா என்னென்னலாம் செக் பண்ணலை, வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். கிளம்பி போகும்போது ஒரு மதுரைக்கு போகிற வழியில் ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது வண்டி நின்றுச்சு. என்னடா இதனாலடா வண்டி நின்றுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னென்னு தெரியலைங்க அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் போய் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, ஐயா இல்லைங்க அந்த மாதிரி நீங்கள் கூப்பிட்டோன்னையும் நான் வண்டியில் பெட்ரோல் இருக்கா என்னென்னு செக் பண்ண மறந்துட்டேன், வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு அப்படிங்கும்போது தூரத்தில் ஒரு ஆயா வந்து ஒரு அடிபம்பில் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க, அந்த குடத்தில் தண்ணி இருக்குண்டா அதை வாங்கிட்டு வந்து வண்டி ஊற்றி ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னார். அவரும் போய் உடனே அந்த தண்ணியை வாங்கிட்டு வந்து ஊற்றி ஸ்டார்ட் பண்ணோன்னையும் வண்டி ஸ்டார்ட் ஆகி அவர் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டார். ஐயா வந்து அப்படி நிறைய அற்புதங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போயிருக்கிறாரு. ஒரு குழந்தைக்கெல்லாம் ரொம்ப முடியாமல் இருந்த குழந்தைக்கு, பேச்சு வராமல் இருந்த குழந்தைக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து மனமுருகி வேண்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை வந்து பேசியிருக்கு. அது மாதிரி நிறைய அற்புதங்கள் சொல்லிகிட்டே போகலாம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த தென் மாவட்டங்கள்லேருந்து நிறைய பேர் ஐயாவை பார்க்க வருவாங்க. தேனி, திண்டுக்கல், விருதுநகர் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கவங்களாம், இங்கே பழனியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச அற்புதங்களை விட அந்த மாதிரி வெளியூர்கள்லேருந்து வந்தவங்களுக்கு நிறைய அற்புதங்களை அவர் வந்து நிகழ்த்தி காட்டியிருக்காரு. அதெல்லாம் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் போயிருக்கலாம், தெரிஞ்சும் இருக்கலாம், அறிந்தும் இருக்கலாம், அறியாமலும் இருக்கலாம். அது மாதிரி ஐயாவுடைய அற்புதங்கள்ங்கிறது வந்து சொல்லிக்கிட்டே போகலாம், ஒரு நாள் பத்தாது. இப்போ நம்ம நீங்கள் சொல்கிறீங்க வெளி மாவட்டங்கள் அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ தான் வந்து பழனியில் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரங்கள், இப்போ எங்கள் நம்ம கலச மீடியாவை பார்த்து ஐயாவை பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சிட்டோம்ங்க. இப்போ எங்கள்கிட்டே கேட்குறாங்க, எங்கள் உறவினர்கள் ஒரு திருமண நிகழ்ச்சியில் பார்த்தா கூட கலச மீடியாவை பார்த்தோம்ங்க தெரிஞ்சுக்கிட்டோங்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ தெரிஞ்சு உணர்ந்துக்கிட்டவங்க பழனி பகுதியில் ஐயாவை பற்றி அவருடைய ஒரு செயல்களை பற்றி ஏன் அவங்க தெரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க? உங்களுடைய ஒரு ஐடியா சொல்லுங்க. அதாவது நம்ம எப்போதுமே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு வந்து உள்ளூரில் லோக்கலில் இருக்கிறவங்களை வந்து அதிகமாக வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. வெளியூரில் இருக்கிறவங்க பார்க்க வேணா போவாங்களோ ஒழியே, லோக்கலில் இவர் தானே சாமியார் தானே என்னமோ சுற்றிட்டு இருக்காரு என்னத்தை பண்ணிட போகிறார் அப்படிங்கிற ஒரு மனநிலையோ ஒழிய மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் லோக்கலில் இருக்கிறவங்களும் நிறையா பேர் வந்து அவருடைய சீடர்களாக பக்தர்களாக இருந்துருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச கருணாலயத்துறை அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப காலம் ஐயா கூடவே இருந்தார், அவருக்கு நிறைய சேவைகள்லாம் பண்ணார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வந்து இறந்துட்டார் பாவம். அவரெல்லாம் வந்து ஐயா கூடவே இருப்பார். அது மாதிரி ஐயாவுடைய சீடர்களாக இருந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய நிறைய. அவங்களெல்லாம் இன்னைக்கு ஐயாவுடைய புகழை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய புகழ் வெளிச்சங்களாக அவர்கள் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க.
இப்போ ஐயாவோட இந்த மாதிரி இருந்தவங்க அவருடைய அற்புதங்கள் அப்படின்னுலாம் நீங்கள் சொல்கிறீங்க, எங்கள் நேயர்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடியதாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் அவரை பார்த்தது, சின்ன வயசுலேருந்து பார்த்தது, அவரையே நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா, உங்கள் லைஃப்பில் ஒரு சில மாற்றங்கள்னு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது உங்கள் லைஃப்பில் மாற்றங்கள் இருக்கா? கண்டிப்பாக எனக்கு ஏதாவது ஒரு மன கஷ்டங்கள் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நேராக ஐயா கோயிலுக்கு தான் நான் போவேன். போய் ஐயா கோயிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு அடுத்து என்ன வழி அப்படிங்கிறத வந்து சொன்னோம்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக இந்த வழியில் போ அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்லுவார். அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து 2009 2015 வரைக்கும் கல்லூரி பேராசிரியராக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய வேலையெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் ஐயாட்ட கேட்கும்போது இந்த தொழில் என்னை செய்ய அப்படிங்கிற மாதிரி செஞ்சு இன்றைக்கு வரைக்கும் ஐயாவுடைய பக்தர்களுக்கு, நிறைய பக்தர்களுக்கு ஐயாவுடைய படங்களை எல்லாம் எல்லா விதத்துலேயும் வந்து நான் அனுப்பிச்சுக்கிட்டு நானே. ஐயா வந்து எல்லாருக்குமே வழிகாட்டியாக ஒளி விளக்காக தான் இருந்திருக்கிறார. ஒளிய வந்து ஐயாவை நம்பினவங்களுக்கு எல்லாமே வந்து அவர் ஒளி விளக்காக புகழ் வெளிச்சத்தை பறக்கக்கூடிய வகையில் தான் ஐயா இருந்திருக்கார. ஒளிய ஐயா வந்து யாரையுமே வந்து கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது. சரித்திரமே இல்லை. இப்போ நம்ம மகடீஸ்வரனுடைய கடைக்குள்ள உட்கார்ந்து தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அவருடைய அனுபவங்களையும் ஐயா அவனுடைய அற்புதங்களையும் பற்றி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இவங்கள்லாம் குடத்தில் இட்ட விளக்குகள். இப்போ மகடீஸ்வரனை பொறுத்தவரைக்கும் இவ்வளவு நாளும் வெளி உலகத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஐயாவுக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோங்கிற கூட தெரியல. ஆனால் இன்றைக்கி எங்களுடைய கலச மீடியாவின் வழியாக உயர்திரு மகடீஸ்வரன் அவர்கள் மூலமாக ஐயாவனுடைய அனுபவம், ஐயாவோடு இருந்த அனுபவம், ஐயா அவர் பார்த்த அற்புதங்கள் இத்தனையும் அவர் சொல்கிற கேட்டிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு எதனா இட் இஸ் அ மைல்கல் அப்படின்னு, இட் இஸ் அ ஒரு ஸ்டோன் அப்படின்னு தான் சொல்கிறோம். மகடீஸ்வரன், இப்போ நிறைய பேர் வந்து படமெல்லாம் கேட்குறாங்க, நீங்களும் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறீங்க, அனுப்புகிறீங்க. இப்போ படம் வந்து சிலதெல்லாம் கிளாஸில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எப்படி பக்தர்களுக்கு அதை சேஃப்டியாக அனுப்புகிறீங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாங்க, பக்தர்களுக்கு வரக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப சேஃப்டியாக பேக் பண்ணி நம்ம அனுப்புகிறோம். அதிகமாக நம்ம வந்து இப்போ கிளாஸ் படங்கள் பண்ணுறதில்ல, இன்றைக்கி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிட்டதுனால இப்போ அக்ரிலிக் லேமினேஷன் சொல்லக்கூடிய உலகத்தரம் வாய்ந்த பொருட்களை பயன்படுத்தி லேமினேஷன் படங்கள் தான் நம்ம அதிகமாக கொடுக்குறோம். அதனால் டேமேஜ் அப்படிங்கிறதுக்கு வரவே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய ஒளிப்படங்கள், அதாவது பேக்கில் எல்இடி லைட் வச்சப்பட்ட படங்கள் தான் நம்ம அதிகமாக நிறைய பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த படங்களுக்கு வந்து நம்ம ஒரு வருட வாரண்டியோடு வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு பின்னாடி ஏதாவது போச்சுன்னா அதனுடைய படங்கள்லாம் நிறைய. இப்போ கூட வந்து மும்பையிலேருந்து ஒரு அன்பர் கேட்டிருந்தார், அவருக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்ருந்தோம். அவருடைய படங்கள்லாம் அனுப்பும்போது ரொம்ப சேஃப்டியாக நல்லா கார்ட்போர்ட் கவர் வச்சு பேக் பண்ணி பேரை பேர் ஒட்டி அவங்களுடைய போய் சேர்ந்துருச்சா அப்படிங்கிற வரைக்கும் ஐயாவோட பிரசாதத்தையும் அதுக்குள்ளே வச்சு நாங்கள் அனுப்புகிறோம். ஐயாவுடைய பச்சை கயிறு, ஐயாவுடைய டாலர், இதெல்லாம் நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே அனுப்பிச்சி விட்றோம் ஐயாவுடைய படங்கள் வாங்குறவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் ஐயாவை பற்றின புத்தகங்கள் கிடச்சதுன்னா அதையும் வாங்கி பக்தர்களுக்கு கொடுக்கணும், வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து உங்களுடைய சேவையை பொறுத்த வரைக்கும் இது ஐயா உங்களுக்கு செய்ய சொல்லியிருக்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சேவையை நல்ல முறையில் செய்கிறீங்க, ஐயாவுனுடைய அருள் என்பது உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இந்த அதாவது எங்களுடைய மீடியா கலச மீடியாவின் மூலியமாக இன்றைக்கி உங்களை சந்தித்ததில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. நன்றி மகடீஸ்வரன், நன்றி, வணக்கம். கலச மீடியாவினுடைய வியூவர்கள் அனைவருக்கும், பார்வையாளர் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.